ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் வி சேனல். நான் ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, எக்ஸலில் ஒரு ஹைப்பர் லிங்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஒர்க்கை எப்படி ஈஸியாகவும் சுலபமாக முடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம தமிழ் டெக் வி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ஹைப்பர் லிங்க்னா என்னென்னா, இப்போ நான் பாருங்கள் இந்த ஒர்க்கு எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன். நான் இங்கே கொண்டு போனால் என்னோட இந்த கர்சரோட மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஐக்கான் மாதிரி மாறுது. இதை கிளிக் பண்ணுன்னா இது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு இது வந்து எடுத்துகிட்டு போவோம். அதான் அர்த்தம் வந்து. இப்போ நீங்கள் வெப்பேஜில் போனீங்களா, லாகின் இயர், கிளிக் இயர், இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் வந்து பார்ப்பீங்களா, அதே போல் தான் நம்ம எக்ஸல்லையும் லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷீட் 2, ஷீட் 3, நியூ ஒர்க் புக்கு, அதே போல் ஓப்பன் ஃபைல் ஃப்ரம் கம்ப்யூட்டர், வெப் லிங்க்கு, இல்லை ஃபோல்டரு, பிக்சர், இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற பாருங்க, எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4 ஒரு 4 ஷீட்டு வந்து நான் எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பேஜ் 2 அப்படிங்கிறது, அதாவது ஷீட் 2ன்ற கிளிக் பண்ணால் எனக்கு பேஜ் 2க்கு வந்து போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு. இப்போது நான் இதை வந்து பேக் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணால் என்னோட ஃபஸ்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து வந்துடும். இது தாங்க ஹைப்பர் லிங்க் கான்செப்ட் வந்து. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, திரும்பவும் நமக்கு தேவைப்பட்ட பேக் வந்துடலாம். இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னாக்க பாருங்கள், இப்போ வந்து ஷீட் 2க்கு வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஷீட் 3க்கு வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பேஜ் ஆர் வெப் பேஜ், அப்புறம் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், கிரியேட் நியூ டாக்குமெண்ட், இமெயில் அட்ரஸ் இருக்கும். நாம் இந்த ஃபைலுக்குள்ளேயே நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பேஜ் 2 கொடுத்துட்டோம். நான் இப்போ பேஜ், அதாவது பேஜ் 3க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்க பேஜ் 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து எனேபிள் ஆகிடும், கரெக்டுங்களா? அதே போல் தான் இப்போ நான் வந்து நியூ ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க திரும்பவும் ஹைப்பர் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ டாக்குமெண்ட் போங்க. இப்போ 01 வச்சுக்கிறேன். இந்த பேரில் புதுசாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். டாட் எக்ஸல் இங்கே ஓப்பன் ஆகுதுங்களா? இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு நியூ ஒர்க் புக் ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. இதையே ஒரு ஃபைலை வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே ஹைப்பர் லிங்க் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு இருக்கும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்கே இன்ஃபோடெக் பிஎன்டல்ன்ற ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ப்ரௌஸ் ஃபார் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து அது எடுத்து போகும். இந்த இடத்துல ஆர்கே இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. ஓப்பன் வெப் லிங்க். இப்போ வெப் லிங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ google.com நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேஸ்புக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் பாருங்கள் அந்த வெப்சைட் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். www.google.com, facebook.com கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது இதுதான் உங்களுக்கு வந்து இந்த வெப் லிங்க்கான ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுற மெத்தடு. ஹைப்பர் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் என்னவோ அதில் போயிட்டு உங்களுக்கு google.com இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது என்னோட கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் ஹைப்பர் லிங்க்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் கொடுங்க. இப்போது என்கிட்ட நான் இந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸல்ன்ற இந்த ஃபோல்டரோட லொக்கேஷனுக்கு வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போது இது இந்த ஃபைல் நேம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸல் மட்டும் இப்போ பாருங்கள் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்க கிளிக் பண்ணது எனக்கு இந்த எக்ஸலோட இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதே போல் தான் ஒரு ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஏதோ ஒரு பிக்சர் இல்லை ஏதோ ஒரு இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன், அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணோம். அவ்வளோ
இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் வந்து என்னோட நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த பயாஸ் செட்டிங்ஸில் வர, அதாவது விஎம்ஏரில் பயாஸ் செட்டிங்ஸில் வர எரர் எப்படி பார்க்கறதுக்காக ஒரு பிக்சர் வந்து நான் வச்சுருந்தேன். அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கான லொக்கேஷன் வந்து நான் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நியூ ஒர்க் புக் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்க நியூ ஒர்க் புக் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். அதே போல் ஒரு ஃபைலை வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்க, ஏற்கனவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன், இல்லை ஒரு வேர்ட் ஃபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணாலே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெப் லிங்க் பாருங்கள், கூகுள் டாட் காம் டாட் டைம். இப்போ எனக்கு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாலையும் லிங்க் வந்து கிளிக் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகிடுது. பேக் வந்துட்டு நான் திரும்ப ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவ்வளோதான். பட் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரெகுலராக சில ஃபைல்ஸ் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சில டைமில் வந்து ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கும், அப்போ போயிட்டு அதை தேடி எடுக்கிறதுன்றது அது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி விடுங்க. திரும்பவும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.